இனிய வணக்கங்கள். ரேணு 7 யூடியூப் சேனல் மூலம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, மௌன விரதத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் சிறப்புகளை பற்றின பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு சிறிதேனும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை அதிகமாக பதிவிட்டுருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். விரதங்களில் உயர்ந்ததாக கூறப்படுவது பார்த்திங்கன்னா மௌன விரதங்க. நம் உடலின் அனைத்து வகை இயக்கத்தையும் கட்டுப்படுத்துவது மௌன விரதம். அதாவது பார்த்திங்கன்னா பேச்சு, எண்ணம், செயல் இவற்றை ஒரு நிலையில் நிறுத்தி நம் மனதை இறை சிந்தனையில் செலுத்துவதே மௌன விரதமாகுங்க. இதில் உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் சாப்பிடாமல் கூட இருந்துருவோங்க, விரதம் இருப்போம். ஆனால் மௌன விரதம் இருப்பது என்பது கடினமான ஒன்று இல்லையா? அது எப்படி கடினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் காலையில் 6 மணிக்கு நீங்கள் மௌன விரதத்தை அனுஷ்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாலை 6 மணி வரலையும் அதை நீங்கள் கடைபிடிக்கணும். இப்போ காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா மாலை 7 மணி வரலையும் நீங்கள் பேசாமல் மௌன விரதம் இருக்கணும் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பேசாமல் இருந்து மௌன விரதம் இருக்கணும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் முதல்ல மௌன விரதம் இருக்கும்போதுங்க, காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பித்தேன் மௌன விரதம். 6 to 7, 7 to 8 இந்த 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு மிக கடினமாக இருந்துச்சுங்க. அதாவது இந்த வாயெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா பேசாமல் இருக்கிறோம் இல்லையா, அமைதியாக இருக்கிறோம் இல்லையா, வாயெல்லாம் வலிக்கிற மாதிரியும் தலை வலிக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது. பேசிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட தோணுச்சுங்க. ஆனால் அந்த 2 மணி நேரம் கழித்து, அதாவது 6 to 7, 7 to 8, 9 to 10, 11 இப்படி நேரங்கள் கூட கூட என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி ஒரு அமைதிங்க, அப்படி ஒரு அமைதி. இந்த வாய் வலிக்கிறது, தலை வலிக்கிறதெல்லாம் காணாமல் போச்சுங்க. இன்னொரு விஷயம் வந்து, அப்போ மந்திரங்களை நாம் சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு அதீத சக்திங்க. இந்த மனதுக்குள்ளே நம்ம சொல்கிறோம் இல்லையா, மௌன விரதம் இருக்கிறப்ப நம்ம வாயால் சொல்லாமல் அந்த மனதுக்குள்ளே அந்த மந்திரத்தை உச்சாடனை பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனுங்க, அவ்வளோ ஒரு அமைதி உங்களுக்கு அந்த மௌன விரதத்தில். அந்த ஆரம்பத்தில் அந்த 2 மணி நேரம் தாங்க உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்படும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமைதியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் வந்து, நான் உணவு அருந்தாமல் கூட இருந்திருக்கேன் நிறைய விரதங்கள். அப்போல்லாம் என்ன தோணுன்னா, இறை சிந்தனையில் இருந்தாலும் நமக்கு எப்போ வந்து சாயங்காலம் வரும், எப்போ உணவு அருந்தலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆனால் இந்த மௌன விரதத்தின் போது நான் உணவு கூட எடுத்துக்கலைங்க. ஆனால் எனக்கு அந்த உணர்வே ஏற்படலை, சாப்பிடணுங்கிற அந்த உணர்வும் சரி, அதே மாதிரி ரொம்ப அமைதியாக உணர்ந்தேன். அந்த சாயங்காலம் 6 மணிக்கு அந்த மௌன விரதத்தை முடிக்கும் காலத்தில் கூட இன்னமும் அதை தொடங்கலாமா, முடிக்காமல் இன்னும் அடுத்த நாளுக்கு அதை வந்து தொடங்கி அப்படி செல்லலாமா அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. அந்த வாய் திறந்து பேசணுங்கிற ஆசையே வரலைங்க. அப்படி ஒரு அமைதிங்க, அப்படி ஒரு வைப்ரேஷன் அந்த மௌன விரதத்துக்கு. நீங்களும் அதை கடைபிடித்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த உணர்வை நீங்கள் உணர்வீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, உண்ணா விரதம் உடலை பட்டினி போட்டு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது, மேம்படுத்தக்கூடியது இல்லையா? ஆனால் மௌன விரதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மனதை பட்டினி போட்டு நம் மன எண்ணங்களை மேம்படுத்துதல்க. மௌன விரதம்ங்கிறது தவ ஞானிகளுக்கு சிறந்த ஆன்மீக அரணாக விளங்கியதுங்க. பகவான் ரமணரும் காஞ்சி மகாபெரிவர் இருக்கார் இல்லையா, அவரும் அவ்வப்போது மௌன விரதம் இருந்து மோல நிலையில் இறையுடன் கலந்திருப்பாருங்க. மௌன விரதம் என்பது தன்னை யார் என்று அறிவதற்கான ஒரு திறவுகோளுங்க. நம்ம யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கணுமா, அப்போ கண்டிப்பாக பொய்மை மறைந்து நமக்குள்ள நாம் தேட ஆரம்பிப்போம். அப்போ தேடும்போது நமக்குள்ளற நாம் யாருங்கிறதுக்கான விடை கிடைக்குங்க. முதல்ல நமக்கு மௌன விரதம் இருக்க வேண்டுங்கிற அந்த எண்ணம் வருது பார்த்திங்களா, அதுவே நாம் மனித வாழ்வின் விளக்கத்தை அடையும் நீண்ட பயணத்தில் நம்மை இணைத்து கொள்கிறோம் என்பது தாங்க உண்மை.
இந்த மௌன விரதத்தின் மூலம் வாழ்வில் நாம் அடைந்தவை என்ன, இனி அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை நமக்கு காட்டும் ஒரு திறவுகோள்ங்க. உடலும் சரி மனமும் சரி பக்குவப்பட்டு நம் மனதில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குங்க. நாம் அடைய நினைக்கும் வெற்றியை அடையணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மௌன விரதம் தாங்க மிகப்பெரிய திறவுகோள். இதை நீங்கள் மௌன விரதம் இருந்து பார்த்தாலே அதை உணர முடியுங்க. மௌன விரதம் இருந்து வாழ்வில் மேலோங்க இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. என்னுடைய இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அற்புதமான பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ங்க.